இன்றைக்கு இந்த திமுக அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்து கோயிலை இடிப்பதிலே முனைப்பு காட்டுகின்றது. சில சமூக விரோத சக்திகளுக்கு இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துகிற மாதிரி செயல்பாடுகள் இருக்கின்றது. சமீபத்தில் அவினாசியில் காசியில் பாதி அவினாசி அப்படி சொல்லக்கூடிய பெரிய கோயில், நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு முகூர்த்தத்திலையும் திருமணம் நடக்கக்கூடிய கோயில், லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த தேருக்கு வரக்கூடிய கோயில், 2000 வாக்கில் தேர் எரிஞ்சது. அதை சரியா விசாரணை பண்ணாம ஏதோ பைத்தியகாரன் பீடி குடிச்சு போட்டுட்டான் அப்படி சொல்லி அந்த கேஸ் முடிச்சாங்க. 90ல் 2000ல் உள்ள அம்மனுடைய விக்கிரகத்தில் ஒருத்தர் சூசைடு பண்ணிட்டான், தற்கொலை பண்ணிட்டான். அங்கே போய் பார்த்தா பைபிள் இருந்து உள்ள புதிய ஏற்பாடு அது இருந்தது. அவனுடைய பின்னணி என்ன, ஏன் அப்படி பண்ணனான்னு விசாரணை பண்ணாமல் அவனையும் பைத்தியகாரன் சொன்னாங்க. இப்போ போன வாரம் நடந்த சம்பவத்தில் அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆள் அப்படி சொல்கிறாங்க. அவனை பின்னாடி என்ன இருக்குதுன்னு விசாரணை பண்ணணும். ஏன்னா அவன் கோயம்புத்தூரில் யாரோ பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு அவனுடைய ஒரு செய்தி சொல்கிறான். அந்த அதிகாரிகள் அதை வந்து சரியாக விசாரணை பண்ணலை. அதனால் இது சிபிஐ விசாரணை பண்ணணும். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்து இது மதசார்பற்ற அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறக்கு உதாரணம், புதுக்கோட்டையினுடைய ஒரு கலெக்டர், கிறிஸ்தவ கலெக்டர், உள்ள அந்த பதவியேற்பு உள்ள அலுவலகத்தில் செல்லும்போது இந்த விநாயகர் இருக்கக்கூடாது அப்படி அவங்க சொல்லி அந்த விநாயகரை அகற்றிட்டாங்க. இன்னை வரைக்கும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கல. அதுக்கான போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அரசாங்கம் ஒரு மத சார்ந்து இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கத்தை கண்டித்து இந்த கோயில்களெல்லாம் பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி அவினாசி கோயிலினுடைய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டி ஜூலை 30ஆம் தேதி அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், இந்த மாநாடு நடக்கின்றதாக இந்து ஒன்று முடிவு செஞ்சுருக்கின்றது. நீங்கள் எதாவது கேட்கணும்னா கேட்கும். பட்டணப்பிரவேசமானது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டுகள் நடக்கக்கூடியது, பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீக்கா நக்ஸலைட் இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு பண்ணுறாங்க. அது எதிர்க்கறனால அங்கே மக்கள் நிலையத்தில் ஒரு எழுச்சி ஆகி அது மிக பிரமாண்டமாக நடக்கின்றது. இந்து முன்னே பட்டணப்பிரவேசத்தை ஆதரிக்கின்றது. இந்த தடவை போகல, போன ஆண்டு நான் அங்கே போயிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அறங்காவலர்கள் வந்து கட்சி சேர்ந்தவர்கள் நியமிக்கின்றாங்க, அவங்களுக்கு கடவுள் பக்தி இல்லை. அப்போ எப்படி அந்த கோயில் சிறப்பாக இருக்கும்? இது தொடர்ந்து இந்து மணி சொல்லிட்டு இருக்குது. ஒரு ஆன்மீக பெரியவங்க மடாதிபதிகளை அவங்களுடைய யோசனைகளை கலந்து கேட்டு ஒரு நல்ல பக்தி உள்ளவங்களா அறங்காவலரை சேர்த்தோன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கனால இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் போடுறாங்க. நிறைய இடங்கள்ல ஈயோவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்காங்க. அதை பற்றி என்னன்னு தெரியல. சமீபத்தில் பெருமானூர் கொண்டத்து மாரியம்மன் கோயிலில் அங்கே வழக்கமாக செய்யக்கூடிய அந்த பூக்குழின்னு சொல்லக்கூடிய இறங்குற இடத்துல சரியாக அதை பராமரிக்காம அங்கே பக்தர்கள்லாம் நிறைய காலில் புண்ணாகி உள்ளே இறங்காத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த ஈயோக்கு அதை பற்றி என்னென்னு தெரியல. பெரியவங்களை கேட்கணும், அது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இது மாதிரி தான் நிறைய இடங்களில் கோயிலில் ஈயோ இருக்காங்க, அறங்காவலர் இருக்காங்க, ஆகம விதத்துக்கு மீறி செய்கிறாங்க. பழனியில் நடந்த கும்பாபிஷேகம் கூட ஆகம விதிக்கு மாறி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக நடக்குது. இது இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்தை விளைக்குன்னு இந்து மணி சொல்லுது. இப்போ அமித்ஷா வந்து இன்னைக்கு சென்னையில் பேசியிருக்காரு, மீண்டும் அடுத்த பிரதமர் வேட்பாளர் வந்து தமிழர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஜனாதிபதி வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்ததை
இந்த திமுக அரசாங்கமானது கெடுத்துருச்சு. மூப்பனாருக்கு நல்லா வாய்ப்பு இருந்தது, காமராஜருக்கு நல்லா வாய்ப்பு இருந்தது, இதெல்லாம் வந்து இங்கே கெடுத்துட்டாங்க. எல்லாம் ஒரு காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிறந்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், யார் என்ன நமக்கு எப்படி தெரியும், நமக்கு அரசியல் இல்லை. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.